தர்ம சஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராக்கிரம குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டல் ஆகியோரின் சரணங்களில் வந்தனம் செய்து இன்றைய சத்சங்கத்தை ஆரம்பிக்கிறோம். நேற்றைக்கு ஸ்ரீ ஹனுமான் ஜெயந்தி, அந்த ஹனுமானுடைய குண விசேஷங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் அது வந்து தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதனால முதல்ல வந்து ஸ்ரீ ஹனுமானுடைய பாதங்கள்ல வந்து இந்த பிரார்த்தனையை செய்து நம்ம இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கிறோம். ஹே ஹனுமந்தா, உங்களை போன்ற வீரம், ஞானம் மற்றும் அகங்காரம் இல்லாத தாசிய பக்தி என் மனதிலும் ஏற்பட வேண்டும். ராம ராஜ்யத்தில் ஒரு இந்து ராஷ்டிர ஸ்தாபன காரியங்களில் நான் ஈடுபடும்படியாக நீங்கள் அருள் செய்ய வேண்டும். அதாவது நமக்கு எல்லாருக்கும் வந்து பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய அருளை எவ்வாறு பெறுவது என்பதை வந்து ஆதர்சமாக ஹனுமான் அவர்கள் வந்து திகழ்கிறார்கள். ராம ராஜ்யத்தை போன்ற அந்த இந்து ராஷ்டிர ஸ்தாபனம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு வந்து ஹனுமானுடைய வாழ்க்கையை நாம் வந்து முன்னுதாரணமாக எடுத்துண்டு அவரை நம்முடைய ஆதர்ச புருஷனாக எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். சில பேருக்கு வந்து ஒரு ஹனுமான் ஜெயந்தி, ஜெயந்தின்ற வார்த்தை வந்து சில பேர் வந்து மனிதர்களுக்கு கூட உபயோகப்படுத்துவாங்க. அதாவது ஒருத்தர் இறந்த பிறகு அவருடைய அந்த பிறந்த நாளை வந்து ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுவது. அப்படின்னா அந்த ஹனுமான் ஜெயந்தின்னு சொல்றது சரியா, இல்லைன்னா ஹனுமான் ஜென்மோத்சவம்னு சொல்லணுமா அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல வந்து என்ன அப்படின்னா, ஜெயந்தின்றது யாருக்கு எப்பொழுது கொண்டாடுகிறோம் அப்படின்னா, தெய்வங்கள், மகான்கள், மகாபுருஷர்கள் இவர்களுடைய பிறந்த நாளை நம்ம வந்து ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். இதுல வந்து ஒருத்தர் இறந்த பிறகுதான் வந்து ஜெயந்தி அப்படின்றது இல்லை. ஏன்னா தெய்வங்கள் சிரஞ்சீவிகளாக இருக்கக்கூடியவர்கள். அதோடு கூட வந்து இப்ப பல தெய்வங்கள், தத்த ஜெயந்தி, வாமன ஜெயந்தி, பரசுராம ஜெயந்தி, இது போன்ற அந்த தெய்வங்களுக்கு தான் இந்த ஜெயந்தி கொண்டாடுகிற பழக்கம். அதுல பரசுராமரும் வந்து சிரஞ்சீவி, சப்த சிரஞ்சீவில ஒருவர் என்பது நமக்கு தெரியும். இன்றைய கலிகாலத்துல வந்து மிக அதிக அளவு உபாசனை செய்யக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா வந்து அது ஸ்ரீ ஹனுமான். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது மற்ற தெய்வங்களுடைய வெளிப்பட்ட சக்தி வந்து 10% தான். அதாவது வெளிப்பட்ட சக்தின்னா 10% தான் அவருடைய தத்துவத்தையும் அவர்கள் வந்து வெளிப்படுத்தி அந்த காரியத்திற்கு இது பண்ணுறாங்க. அதுவே ஹனுமானுடைய வெளிப்பட்ட சக்தி வந்து 70%. அதனால அந்த ஹனுமான் உபாசனையில வந்து அதோட கூட குண்டலினி பாதையிலே ஏற்படக்கூட அந்த குண்டலினி யோகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாதையில ஏற்படக்கூடிய தடங்கல்களை நீங்க செய்து அந்த யோகம் சரியான பாதையில் முன்னேறும்படி செய்வது வந்து ஹனுமான் உபாசனை. அதோடு கூட நேற்று பார்த்தது போல அந்த பூத பிரேத தீய சக்திகளினுடைய பாதிப்பில் இருந்து நம்மை வந்து காப்பாற்றுகிறது. இந்த ஹனுமான் உபாசனையின் மூலமாக நமக்கு எந்த தீய சக்தியும் நம்மை வந்து அணுகாது. அதோட பித்ரு தோஷங்கள் நீங்குவதற்கும் சனி பகவானுடைய பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கும் ஹனுமான் உபாசனை நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது. நம்ம நம்முடைய பாரம்பரியத்துல வந்து சனிக்கிழமைகள்ல வந்து ஹனுமானுக்கு விசேஷமா முக்கியமா சனிக்கிழமைகள்ல ஹனுமான் கோவில போய் விளக்கேற்றி உபாசனை செய்வது வழக்கமாக நம்ம வந்து கொண்டிருக்கோம். அந்த ஹனுமான் ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய அந்த நாள் வந்து ஹனுமானுடைய தத்துவம் மிக அதிக அளவு பூமிக்கு வருகிறது. அதாவது அவருடைய அதிர்வலைகள் மிக அதிக அளவு செயல்பாட்டில் இருக்கு. அந்த சமயத்துல ஹனுமானுடைய அந்த நாம ஜபத்தை நம்ம வந்து செய்யும் பொழுது 1000 மடங்கு அதிக பலன் நமக்கு கிடைக்கிறது. அதுல அந்த நாம ஜபம் செய்வதனால நமக்கு உலக நன்மைகள் கிடைப்பதோடு கூட ஆன்மீக முன்னேற்றமும் ஏற்படுகிறது. அந்த நாம ஜபத்தை எப்படி செய்ய வேண்டும்னா, ஸ்ரீ ஹனுமதே நமஹ, அதுதான் அவருடைய அந்த நாம ஜபம். இது அதிகபட்ச அளவு நம்ம ஒவ்வொரு ஹனும ஜெயந்தி அன்றைய இல்ல ஹனுமத் ஹனுமானுக்கு விசேஷ தினங்கள் எது இருந்தாலும் இல்ல சனிக்கிழமைகள், அது மாதிரி அந்த ஹனுமானுடைய நாம ஜபத்தை சொல்வது மிகவும் சிறந்தது. ஹனுமானுக்கு வந்து பல ரூபங்கள் இருக்கு. தாசியமாகுதி, வீரமாகுதி, அதோடு கூட
தட்சிணமுக மாருதி, வாமமுகி மாருதி அப்படின்ற இரு ரூபங்கள் கூட இருக்கு. இதுல வந்து இந்த தட்சிணமுக மாருதி, வாமமுக மாருதி, அதை வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். அந்த தட்சிணமுக மாருதி என்பது வந்து ஹனுமான் தன்னுடைய வலது பக்கம் அந்த முகத்தை வந்து அப்படி திருப்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வலது பக்கம் திரும்பிய அந்த முகம் எதை குறிக்கிறதுனா, அவருடைய சூரிய நாடி விழிப்படைந்த நிலையில் இருப்பதை குறிக்கிறது. சூரிய நாடி விழிப்படைந்த நிலை அப்படின்றால் என்ன அப்படின்னா, அவருடைய சக்தி வெளிப்பாடு மிக அதிக அளவு, அவருடைய சக்தி மிக அதிக அளவு செயல்பாட்டுல இருக்கு அப்படின்னா. இன்னொன்று வந்து இந்த வாமமுகி, அதில் வந்து அவருடைய முகம் இடப்புறமாக திரும்பி இருக்கு. அந்த இடப்புறமாக திரும்பிய முகத்தை கொண்ட அந்த மாருதி ரூபத்தை வந்து அவருடைய சந்திர நாடி செயல்பாட்டுல இருக்கு. சந்திர நாடி செயல்பாடு செயல்பாடு சிறிது குறைவாக உள்ளது. இதுதான் அந்த இரு இதனுடைய தத்துவங்கள். ஹனுமானுடைய பல ரூபங்கள் இருக்கு, அதில் ஒவ்வொரு ரூபமும் நமக்கு ஒன்றை சொல்லித்தருது. அதன் மூலமாக நம்ம ஏதான நம்ம வாழ்க்கைக்கு சிறந்த விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவர் வந்து சப்த சிரஞ்சீவியாக இருக்கிறார். அதன் மூலம் நமக்கு வந்து ரட்சணை, அதாவது நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறார், பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்துகிறார். அதோடு கூட ஆன்மீக வழிகாட்டுதலையும் அவர் வந்து செய்கிறார். இந்த கலிகாலத்திலும் அவர் சிரஞ்சீவியா இருக்கிறதுனால எங்கெங்கு ராமநாமம் ஒலிக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் வந்து ஹனுமான் சூக்ஷ்ம ரூபத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறார். அவர்களுக்கு வந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். இன்னும் பல இடங்கள்ல வந்து அந்த அனுபூதியை வந்து பல உணர்ந்து இருக்கிறார்கள். இது வந்து ஹனுமான் அப்படின்னாலே வந்து தாசிய உணர்வு, வீர உணர்வு இரண்டுமே ஒருங்கிணைந்த அந்த ரூபங்களாக ரொம்ப பிரபலமா தாசிய மாருதி, தாச மாருதி, வீர மாருதி அப்படின்ற மூர்த்தி வழிபாடு அதிக அளவில் இருக்கு. இன்றைக்கும் இந்த இரு ரூபங்கள்ல தாச மாருதியா பக்தர்களை காப்பதற்கு, பக்தர்களுக்கு வழிகாட்டுவதற்கு, மற்றும் வீர மாருதியாக எங்கெங்கு அதர்மம் நடக்கிறதோ அதை எதிர்த்து அந்த தீ சக்திகளை அழிப்பதற்கு இன்றைக்கும் வந்து வெளிப்பட்டு அந்த காரியங்களை செய்து வருகிறார். சாதனை, ஆன்மீக சாதனையில இருக்கவர்கள் வந்து ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. அது என்னன்னா, ஹனுமானுடைய சூக்ஷ்ம சக்தியினுடைய, சூக்ஷ்ம ரூப சக்தியினுடைய உதவி கொண்டு நமக்குள்ள வந்து அகங்காரம் அப்படின்ற வந்து அந்த ராவணனுடைய லங்கை இருக்கு, அதை தகனம் செய்து அந்த இடத்துல ராமராஜ்யத்தில் நம்மளுடைய ஹிருதய சாம்ராஜ்யத்தில் அந்த ராமராஜ்யத்தை ஸ்தாபனம் நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒவ்வொருவர்களும் இதை வந்து நம்ம மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். என்ன காரணத்தினால வந்து தெய்வங்களுக்குள்ள வந்து ஹனுமான் மிகவும் சிரேஷ்டமானவராக கருதப்படுகிறார், அதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு காரணங்கள் இருக்கும் இல்லையா? ஒரு காரணம் இல்லை, நான்கு காரணங்கள் இல்லை, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவது காரணம் வந்து மற்ற தெய்வங்களை பார்க்கும்போது அவர்கள் வந்து அவர்களுடைய சக்திகள் வந்து தனியாக உள்ளன, அதாவது சிவன் பார்வதி, விஷ்ணு மகாலட்சுமி அப்படின்னு அவர்கள் வந்து சக்தி தனியாக வெளிப்பட்டு உள்ளன. ஆனால் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹனுமானுடைய சக்தி அவருக்குள்ளேயே இருக்கு, அவருக்கு தனியா சக்தி ரூபம் வேற கிடையாது. இரண்டாவது வந்து இவ்வளவு பராக்கிரமசாலியாக அதி உன்னத தெய்வமாக அவர் இருந்தும் கூட, இவ்வளவு பேர் அவருடைய உபாசனை செய்தும் கூட, அவர் என்றைக்குமே பூரண சரணாகதியோட அந்த தாசனாக, ராமனுடைய தாசனாக தான் அவர் வந்து இன்றைக்கு இருக்கார். அதுதான் அவருடைய மிகவும் சிறந்த உன்னத குணம். அது வந்து அவருடைய அந்த தாசி பக்தியின் எடுத்துக்காட்ட வழங்குகிறது. மூன்றாவது வந்து விசேஷம் என்னன்னா, பக்தர்களின் கூப்புறலுக்கு உடனே ஓடி வரக்கூடியவர். ஏன்னா இன்றைக்கும் சிரஞ்சீவியா நமக்குள் நம்மளையே கலியுகத்துல பிரத்யக்ஷ தெய்வமா அவர் வந்து இருக்கிறார் இல்லையா? அதனால அவர் வந்து கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து அந்த பக்தர்களை காப்பவர். நாலாவது வந்து இன்றும் வந்து ஹனுமான் மட்டும்தான் இன்றைக்கும் அந்த திவ்ய சரீரத்தோட, அந்த சூக்ஷ்ம ரூபத்தோட கலியுகத்துல இருக்க, அவருடைய சரீரத்தோட வேற தெய்வங்களை வந்து அந்த மாதிரி இந்த பூகலத்துல வந்து காண முடியல. பஜரங்கு வரி ஹனுமானுடைய சக்தி வந்து எவ்வளவு உன்னதம் அப்படின்னா, எந்த விதமான மாயாவி சக்தியையும் முறியடிக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் ஹனுமான். இப்ப ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ விஷ்ணு அவதாரமான ஸ்ரீராமர்
அவருடைய தாச பக்தரான அந்த ஹனுமான் அவர் வந்து ருத்ராவதாரமாகவும் கருதப்படுகிறார் இல்லையா, சிவனுடைய அம்சமாகவும் கருதப்படுகிறார். இதுல என்ன ஒரு விசேஷம், இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவன் வந்து இவருடைய அந்த ருத்ராவதாரம் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து ஸ்கந்த புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், நாரத புராணம், சிவபுராணம், இது போன்ற பல புராணங்கள்ல இருந்து அவருடைய ருத்ராம்சத்தை பற்றிய குறிப்பு வந்து வருகிறது. அதோ அதுல வந்து அவர் வந்து ஏகாதச ருத்ரன், அதாவது பதினோராவது ருத்ரனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு வருது. பீமா அப்படின்றதும் வந்து ஒரு ருத்ரனுடைய ஒரு நாமம். சமர்த்த ராமதாஸ் சுவாமி அதனாலதான் அவருக்கு வந்து பீமரூபி மகாருத்ர அப்படின்ற வந்து பெயர்ல அழைக்கிறார். ஹனுமான் வந்து பஞ்சமுக ஹனுமான் இருக்காரு, அந்த ஐந்து முகங்கள் கொண்ட ஹனுமான், அது வந்து சிவனுக்கும் வந்து ஐந்து முகங்கள் உண்டு. அந்த சிவனுடைய ஐந்து முகங்கள் வந்து இவர் ருத்ராம்சம் அப்படின்றதுனால இவருக்கும் அதே போல அந்த ஐந்து முகங்கள் உண்டு. அந்த ருத்ரா அவதாரமான அந்த பஞ்சமுக ஹனுமானுடைய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் நமோ ஹனுமதே ருத்ராவதாராய பஞ்சவதனாய பூர்வமுகே சகல சத்ரு சம்ஹாரகாய ராமதூதாய ஸ்வஹா. அதுதான் வந்து பஞ்சமுக ஹனுமான் ஸ்தோத்திரம். நிறைய பேர் வந்து இந்த பஞ்சமுக ஹனுமானுடைய யாக யஜ்யங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லா தீ சக்திகளையும் அழிக்கணும், உலகத்திலே எல்லா நன்மைகளும் ஏற்படணும் அப்படின்னு. அப்ப அந்த பஞ்சமுக ஹனுமானுடைய அந்த நாமம், அந்த நாமஜபம் அதுதான். அந்த ருத்ராவதாரமான அந்த ஹனுமான் வந்து எப்படி ஸ்ரீராமர் வாழ்வில வந்து அந்த ராவண சம்ஹாரம் நடப்பதற்கு உதவியாக அவர் இதற்காக இருந்தார், அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா, அந்த காரணத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஹனுமான் வந்து சிவனுடைய ருத்ர அவதாரங்களில் ஏகாதச ருத்ரனாக இருக்கு. ராவணன் வந்து பரமசிவ பக்தர், அது எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய சிவபக்தி எப்படின்னா, ரொம்ப கொடூரமான கடுமையான தவம் எல்லாம் பண்ணினவன். அவன் தன்னுடைய பத்து தலைகள்ல ஒவ்வொரு தலையாக கொய்து அதை அக்னியில் இட்டு அந்த ருத்ரனை வந்து அவன் மகிழ்வித்தான் ராவணன். அப்ப அந்த ஏகாதச ருத்ரன், அந்த பதினோராவது ருத்ரன் வந்து அதனால சந்துஷ்டி அடையல, ஏன்னா அவனுக்கு பத்து தலைதான், பத்து ருத்ரர்கள் தான் அவனால வந்து திருப்திப்பட முடிந்தது. அந்த ஏகாதச ருத்ரனாகிய அந்த ருத்ரன் தான் வந்து சிவ அம்சம்தான். ஹனுமாராக அவதாரம் எடுத்து ஸ்ரீராம காரியத்தில் ராவணனை சம்ஹாரம் செய்ய உதவியது அப்படின்றது அந்த ஐதீகம். ராவணனால வந்து வாளுக்கு தீ வைத்த பிறகு ஹனுமான் வந்து ரொம்ப கிளேசப்படுற, மனம் கவலைப்படுகிறார், வருத்தப்படுகிறார். அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது வால்மீகி ராமாயணத்துல இதை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எதி தத்தா த்வியம் சர்வாநூன மாரியாவி ஜானகி தத்தா தேனமயா பர்து ஹதமகாரிய ஜானதா அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்த வாலில் தீ வைத்த உடனே ஹனுமான் என்ன பண்றாரு, அந்த லங்கை முழுவதுமா வந்து அந்த தீய வச்சுட்டு, அதுக்கப்புறம்தான் அவருக்கு வந்து மனசுல வந்து ஒரு கவலை ஏற்படுது. அழடா, நம்ம வந்து நம்மளுடைய புத்தி காமிச்சிட்டோம் இல்லையா, யோசிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, நம்ம எதற்காக பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி இங்க வந்து நம்ம அச்சாரோ சீதையை பார்த்துட்டு பத்திரமாக சீதா மாதா இருக்கிறாள் அப்படின்ற செய்தியை வந்துட்டு கொண்டு போய் சொல்லணும், ஆனா நம்ம வைத்திருத்தி சீதாவுக்கு எதனா ஆபத்து ஏற்பட்டிருந்தா நான் எப்படி ஸ்ரீராமனுடைய முகத்துல முடிப்பேன், எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன், எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன். இப்ப சுக்ரீவ ராஜாவுக்கும் இந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் உள்ள நட்பு என்ன ஆகுது, இது போன்ற அந்த பல சிந்தனைகள் வந்து அவர் மனசுல வந்து அவருக்கு ரொம்ப வருத்தம் மேலடைகிறது. அப்ப அந்த சமயத்துல வந்து சீதா மாதா வந்து அவருக்கு அது மறந்து போயிடுறது. அந்த ஒரு க்ஷணம் அவர் கிளம்புவதற்கு முன்னாடி சீதா மாதா அவருக்கு வந்து அஜர அமர குணநிதி சுத தேகு கரைகும் சதா ரகு நாயக தேகு அப்படின்னு வந்து அந்த ஆசீர்வாதம் பண்றான். நீ எப்பவும் அமரனா அஜரனா, எப்பவும் நித்திய சிரஞ்சீவியா இருப்ப அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை வந்து சீதா மாதா தருகிறார். அப்ப வந்து தனக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு அவருக்கு வந்து தோணல. அதோடு கூட அந்த சீதா மாதாவுக்கு வந்து தெரிய வருது, அந்த அசோகவனத்துல இருக்கும்போது அந்த ராட்சசர்கள் எல்லாம் சொல்றான், இந்த மாதிரி ஹனுமான் வந்து லங்கா முழுவதுமே நெருப்பு வச்சுட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி கேட்ட உடனே சீதா மாதா வந்து அக்னி தேவன் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றான், ஹே அக்னி தேவா, இந்த மாதிரி இந்த ராம காரியத்துல ராம தூதனா வந்திருக்கக்கூடிய அந்த கபிசிரேஷ்டனாகிய அந்த ஹனுமான், அவருக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத வாரு, நீ வந்து குளுமையா இரு, அவருடைய வாயில வந்து குளுமையாக இரு
அப்படின்னு வந்து அவ சீதா மாதா, அதாவது என்னுடைய பதிவிரதா சக்தி உண்மையா இருந்தா, என்னுடைய தபோபலம் உண்மையா இருந்தா, நான் பண்ற தபஸ் உண்மையா இருந்தா, நீ வந்து குளிமையாக மாறணும் அப்படின்னு வந்து அவர் எண்ணிக்கிறார். அதனுடைய பலாபலம் தான் மாருதிக்கு வந்து அந்த வால்ல வச்ச நெருப்பு அவரை சுடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து இவருக்கு தலால என்ன பல சுப சகுனங்களை வந்து அவர் மனசு கவலைப்பட்டு இருக்கும் போது பல சுப சகுனங்கள்ல அவர் பார்க்கிறார். அப்ப பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மனசு வந்து மாற்றம் ஏற்படுறது. அழடா, என் மனசு என்னதுக்கு இப்படி ஒரு பேசம் திடீர்னு ஒரு விகல்பம் உண்டாச்சு. சீதா மாதா எவ்வளவு சிரேஷ்டமான பதிவிதா பதிவிரதா சிரோமணியவா, அவர்களை வந்து நெருப்பு கிட்ட கூட நெருங்க முடியுமா? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பத்னி, அப்ப அவர்களுக்கு வந்து நெருப்பு என்ன செய்யும்? நான் வந்து தெரியாம இதை போய் நான் மனசு வருத்தம் அடைஞ்சிட்டேனே அப்படின்னு அவர் அந்த மாதிரி நினைக்கும் பொழுதே வந்து ஆகாசத்துல வந்து அந்த அபய வாணி கேட்கறது. அதாவது சீதா வந்து பத்திரமா இருக்கா, அவருக்கு வந்து நெருப்பு எந்த காயமும் ஏற்படுத்த முடியாது அப்படின்ற வாணி கேட்ட உடனே அவருக்கு வந்து மனசு வந்து ஒரு அமைதியாக மாறுகிறது. அந்த லங்கா தகனத்தின் போது இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த லங்கை முழுவதும் எல்லா இடத்துக்கும் வந்து தீ வச்சுட்டே வர, அப்ப அந்த இடத்துல ஒரு மாளிகைக்கு மட்டும் அவர் வந்து தீ வைக்க, அது என்ன அப்படி ஏன் அந்த ஒரு மாளிகையை மட்டும் அவர் தீ வைக்கலன்னா, அந்த இடத்துல அவர் என்ன பாக்குறாருன்னா, அந்த மாடத்துல வந்து துளசி செடி இருக்கு, அந்த துளசி மாடம் இருக்கு, அதோடு கூட சங்கு சக்கர சின்னங்கள் பொறிச்சிருக்கு அந்த மாளிகையில. அதை பார்த்த உடனே ஓவோ, இங்க வந்து ஒரு ராம பக்தன் யாரோ இருக்கா அப்படின்னு அவர் வந்து அந்த வீட்டை மட்டும் தகனம் பண்ணல. அது கடைசியில யாரோட வீடு அப்படின்னு பார்த்தோன்னா, விபீஷன் ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய விபீஷனருடைய மாளிகை தான் அது. அந்த காரணத்தினால, அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஹனுமான் வந்து அந்த ராம பக்தர்கள் அவர்களை கப்பற்றுவதில் எவ்வளவு குறியாக இருக்கிறார் அப்படின்றதும் வந்து நமக்கு இதுல இருந்து தெரிய வருது. சனிக்கிழமை தோறும் வந்து ஹனுமான் கோவில்ல அந்த தீபம், ஹனுமான் உபாசனை, அந்த செய்பவர்களை வந்து சனி பகவான் எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்றது வந்து ஒரு இது. அந்த சனி பகவானுக்கும் ஹனுமானுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹனுமான் சகஸ்ர நாமத்துல வந்து அவருடைய 1000 நாமங்கள்ல ஒரு நாமம் என்ன அப்படின்னா சனி, அந்த நாமமும் அவருடைய இதுல வருது. அதோட சூரிய சம்ஹிதையில் வந்து ஹனுமானுடைய பிறப்பு சனிக்கிழமையில் ஏற்பட்டது அப்படின்னு அவர் வந்து குறிக்கிறார். ஆனா சனி பகவானுக்கும் ஹனுமானுக்கும் முக்கியமான சில வேதங்களும் இருக்கு, அதையும் வந்து அந்த சூரிய சம்ஹிதையை சொல்கிறது. அது என்ன, முதலாவது என்ன அப்படின்னா, சனி பகவான் வந்து சூரியனுடைய புத்திரர், ஹனுமான் வந்து வாயு புத்திரர். இரண்டாவது வந்து சனிக்கும் சனி பகவானுக்கும் அவருடைய அப்பாவான சூரிய பகவானுக்குமே வந்து ஒரு கருத்து வேறுபாடு சண்டை ஏற்படுது. ஆனா ஹனுமான் வந்து சூரியன் கிட்ட இருந்தே வந்து அனைத்து இடைவெளியும் கற்று, அதோடு கூட சூரியன் வந்து தன்னுடைய சூரியன் ஒரு பங்கை ஹனுமானுக்கு வந்து வழங்குகிறார். அந்த அளவு வந்து சூரியனுடைய அந்த அருளுக்கு பாத்திரமாக ஹனுமான் இருக்கிறார். சனி பகவான் வந்து நம்ம பெரும்பான்மை பாவ கிரகமா தான் நம்ம கருதுகிறோம். ஆனா ஹனுமான் வந்து மக்களினுடைய மனம் கவர்ந்த ஒரு தெய்வமாக திகழ்கிறார். நான்காவது என்ன இதுன்னா, இருவருமே வந்து பிரம்மச்சாரி. ஆனா அதுல ஒரு வேறுபாடு என்னன்னா, சனி பகவான் கோவிலுக்குள்ள வந்து பெண்கள் நுழைய கூடாது அப்படின்றது ஒரு அந்த ஐதீகம் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனா ஹனுமான் கோவில்ல அந்த மாதிரியான இந்த கட்டுப்பாடும் இல்லை, ஹனுமான் கோவில்ல வந்து பெண்களும் அந்த உபாசனை செய்து வருகிறார்கள். இதுதான் இந்த முக்கிய நான்கு வித்தியாசம் வேறுபாடு சனி பகவானுக்கும் இருக்கும். அடுத்தது வந்து ஏழனை நாட்டு சனி, அந்த சனி பிடித்தவர்கள் வந்து ஹனுமான் பக்தர்களை ஒன்று செய்ய மாட்டார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது உண்மைதான். அதுக்கு ஆனா என்ன சம்பந்தம், அதுல இருந்து ஏதாவது ஒரு புராண கதை ஒரு சம்பவம் இருக்கும் இல்லையா, அதனாலதானே இது ஏற்பட்டது, இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, ஹனுமான் இது வந்து புராணங்கள்ல வந்து ஹனுமான் தன்னுடைய ஆராத்திய தெய்வமான ஸ்ரீராமனை மனதால் ஸ்மரித்து அது அந்த நாமஜபத்திலேயே ஒன்றிய நிலையில் இருக்கார். அப்ப அந்த சமயத்துல வந்து சனி பகவான் அங்க வர, சனி பகவான் வந்துட்டு அவர்கிட்ட ஹனுமான் கிட்ட சொல்ற, ஹனுமந்தா உன்னை வந்து எச்சரிக்கை பண்ண வர, அதாவது என்னன்னா
ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதாரம் அவருடைய லீலா வினோதங்கள்லாம் பூமியில வந்து முடிந்து முடிகிற தருணம் வந்திருக்கு. அவர் முடிந்த உடனே கலியுகம் ஆரம்பமாயிட்டு, அந்த கலியுக ஆரம்பித்ததுலிருந்து தெய்வங்கள் எல்லாம் தெய்வ அவதாரங்கள் எல்லாம் இங்க வந்து பூமியில இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கலியுகத்துல வந்து ஏழரை நாட்டு சனியாக நான் வந்து பூமியில இருக்கக்கூடிய மக்களை வந்து பிடிக்கிறேன். அதனால நீயும் வந்து இங்க இருந்து கல்வி போயிடு, நீ இருந்தேன்னா நான் வந்து உன்னை பிடிச்சுப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவோம். அதுக்கு வந்து ஹனுமான் பதில் சொல்ற, சனி பகவானே நீ வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்க, ராமனுடைய பக்தி யார் செய்கிறார்களோ அவர்களை வந்து யமதர்ம ராஜா கூட நெருங்க தயங்குவான். அப்படி இருக்கும்போது உன்னால என்ன பண்ண முடியும், நீ அதனால நீ வேற இடம் பார்த்துருக்கோம் அப்படின்னு. அதப்ப வந்து அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் வந்து சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவன், அவர் எனக்கு சொல்லி ஒரு பெரிய மலைய தூக்கி அப்படியே தலைவேல அப்படியே நம்பின்னு வச்சிருக்காரு. அப்ப அந்த ஹனுமான் அந்த சனி பகவான் வந்து அவருடைய தலைக்கும் அந்த மலைக்கும் நடுவுல சிக்கினுடன், ஹனுமந்தா என்ன பண்ற, நீ ஏன் அப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு வந்து அவர் அலறாரு. அப்ப வந்து இவர், இல்ல இல்ல நீ உன்னுடைய காரியத்தை பண்ண, உன்னுடைய சுபாவப்படி நீ நடந்துக்கிற, நான் என்னுடைய சுபாவப்படி எனக்கு தலையில அரிப்பு ஏற்படுதுன்னா அதற்கு குணப்படுத்துறதுக்கு இதுதான் நான் பண்ணக்கூடிய வீடியோ, அதனால நான் என்னுடைய சுபாவப்படி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டாவது மலையையும் தூக்கி வைப்பார். வச்ச உடனே இவருக்கு வந்து அழுத்தம் தாங்க முடியல, அந்த தணறி போயிடுறார் அந்த சனி பகவான். அப்ப மூணாவது மலையை தூக்கி வைக்க போகும் பொழுது உடனே அவர் அலறி அடிச்சுட்டு, ஹனுமந்தா உன்னுடைய மகிமை தெரியாம நான் உன்கிட்ட விளையாடிட்டேன், என்ன மன்னிச்சுடு, நான் இனி ஒன்ன மாத்திரம் இல்லை, உன்னுடைய பக்தர்களை கூட உன்னை யாரார் ஸ்மரணம் செய்கிறார்களோ உன்னுடைய பக்தர்கள் அனைவரிடம் கூட நான் வந்து நிரும்ப மாட்டேன் அப்படின்ற ஒரு வரத்தை அவர் வந்து தரு. அதுக்கப்புறம் வந்து அந்த மலைகள்ல ஹனுமன் வந்து கீழே இறங்கி இருக்கிறார். இது அதாவது இதனுடைய ஆன்மீக தாத்பரியம் என்ன அப்படின்னா, சனி பகவான் வந்து சூரியனுடைய புத்தர், அதுவே வந்து ஹனுமான் வந்து வாயு புத்தர். அந்த பஞ்சபூத தத்துவங்கள்ல இருந்து பிருத்வி ஆப வாயு தேயு வாயு ஆகாஷ், அந்த நெருப்புக்கு சூக்ஷ்மமா அந்த தேஜ தத்துவம்ன்றது நெருப்பு தத்துவம், அதற்கு அதிக சூக்ஷ்மமானது அதிக சக்தி வாய்ந்தது வாயு தத்துவம். அதனால அந்த சனி பகவானை காட்டிலும் வந்து ஆஞ்சநேயர் வந்து இன்னும் மகாபலம் பொருந்தியவர் அப்படின்ற இது வந்து இதுல இருந்து தெரியுது. இந்த தாத்பரியம் நேற்று சொன்ன மாதிரி அந்த சனி அந்த சனி பகவான் ஏழரை நாட்டை சனி அந்த மாதிரி பிடித்தவர்கள் கூட அந்த ஹனுமானுடைய உபாசனை அந்த எண்ணெய் தீபத்தை கொண்டு போய் அவருக்கு சார்த்துவதன் மூலமாக அவர்கள் அதிலிருந்து விடுபடுகிறார்கள். இது போன்ற பல பராக்கிரம செயல்கள் ஹனுமானுடைய பல விஷயங்களை உள்ள விசேஷங்களை நம்ம தெரிந்து கொள்வது எவ்வளவு அவசியம்னா, இந்த கலிகாலத்தில் கண்கண்ட தெய்வமாக அனைவருக்கும் அருள் பாலித்த தர்ம சம்ஸ்தாபன காரியத்தில் அவர் வந்து ஈடுபட்டிருக்கார். அதனால அவருடைய உபாசனை செய்வதன் மூலமாக வந்து பலோபாசனை அப்படின்னு, அதாவது சாத்திர உணர்வும் நமக்குள்ள வருது, அதாவது நம்மளுடைய பக்தி உணர்வும் ஒரு பக்கம் அதோடு கூட நம்மளுடைய வீர உணர்வு எங்க எங்க அதர்மம் நடக்கிறதோ அதை வந்து தட்டி கேட்கக்கூடிய அந்த வீர உணர்ச்சியும் நமக்குள்ள வருவதற்கு அந்த ஹனுமானுடைய உபாசனை நமக்கு வந்து எல்லா விதங்களிலும் உதவும் அப்படின்றத கூறி இந்த ஸ்ரீ ஹனுமானுடைய சரணங்களில் நன்றி தெரிவித்து இந்த தர்ம சத்சங்கம் நல்லபடியாக நடந்ததற்கு அவருடைய அருளே காரணம், அவரே நடத்தி வைத்தார் என்ற அவருடைய சரணங்களை நமஸ்காரத்துடன் கூடிய நன்றியை தெரிவித்து இன்றைய சத்சங்கத்தை முடிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.